إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، ما بعد، فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار، ما بعد. ஒரு விடயம் நடக்க வேண்டும் என்று நேர்ச்சை வைத்து அது உடனே நடக்காத பட்சத்தில் நாங்கள் வைத்த நேர்ச்சையை நிறைவேற்ற வேண்டுமா என்பது அடுத்த கேள்வியாகும். நேர்ச்சை என்பது நாம் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் நடந்தால் அதற்காக அல்லாஹுக்காக நாம் செய்கின்ற தர்மமோ அமல்களோ இவை போன்றவைகளாகும். நாம் நாடுகின்ற அந்த விடயம் நடந்தால்தான் நாம் இவ்வாறு செய்வோம் என்று ஏற்கனவே நிபந்தனை செய்வதுதான் நேர்ச்சை. அந்த விடயமே நடக்காவிட்டால் அங்கு அதனை நிறைவேற்றுவதற்கு எந்த தேவையும் இல்லை. ஏனென்றால் நாம் தான் ஆரம்பத்திலே அது நடந்தால்தான் செய்வோம் என்று நிபந்தனையிட்டு அதனை அல்லாஹ்விடம் தெரிவித்திருக்கின்றோம். நடக்காவிட்டால் செய்ய வேண்டியதில்லை என்பது எவரும் புரிந்து கொள்ள முடியுமான ஒன்று. அதே நேரத்திலே இவ்வாறு பொருள்களை கொண்டு நேர்ச்சை செய்வது, உதாரணமாக எனக்கு ஒரு நோய் நீங்கியதென்றால் அதற்காக அல்லாஹுக்காக ஒரு மிருகத்தை அறுத்து பலியிடுவேன், குர்பான் கொடுப்பேன் என்று நியத்து செய்வது, நேர்ச்சை செய்வது, இது ஒரு கஞ்சத்தனமுள்ள ஒருவனின் செயல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். அல்லாஹுக்காக செலவு செய்ய வேண்டிய தேவை ஏற்படுகின்ற போது செலவழிப்பதே ஒரு முஸ்லிமுடைய பண்பாகும். எங்களுடைய ஏதேனும் ஒரு தேவை நிறைவேறினால்தான் அல்லாஹுக்காக செலவழிப்பேன் என்று இப்படி பொருள்களிலே நேர்ச்சை செய்வது என்பது அது உண்மையிலேயே அல்லாஹுக்காக மன விருப்பத்தோடு செய்யப்படுகின்ற ஒரு இபாதத் அல்ல. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவ்வாறு பொருள்களை கொண்டோ நேர்ச்சை செய்யக்கூடியவர்கள் இது கஞ்சத்தனமுள்ள ஒருவருடைய சொத்திலிருந்து அவருடைய சொத்தில் ஏழைகளுக்கோ ஏனையவர்களுக்கு பங்குகள் கிடைப்பதற்கான ஒரு வழியாகும் என்று சொன்னதன் மூலம் இது முறையான செயற்பாடு அல்ல என்பதை உணர்த்தியிருக்கின்றார்கள். எனவே நாம் இவ்வாறு பொருள்களை கொண்டு என்னுடைய இன்ன நோக்கம் நிறைவேறினால்தான் செய்வேன் என்று நேர்ச்சை செய்வதை விட்டுவிட்டு எப்போது நாம் அல்லாஹுக்காக செலவழிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வருகின்றதோ முழு அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்த்து வேறு எந்த நோக்கமும் இல்லாமல் தூய்மையான எண்ணத்தோடு செலவழித்து விட வேண்டும். அதன் பிறகு எங்களுக்கு கஷ்டங்கள் வருகின்ற போதியா அல்லாஹ் உனக்காக நான் இந்த சந்தர்ப்பத்திலே இவ்வளவு ஒரு தொகையை நான் செலவு செய்தேன், அதனை கொண்டு நீ எனக்கு இன்ன காரியத்தை நிறைவேற்றி தருவாயாக என்று உள தூய்மையோடு பிரார்த்தித்தால் அது மிகச் சிறந்ததாகும். அவ்வாறான துஆக்கள் அங்கீகரிக்கப்பட்டதற்கு தெளிவான சான்றுகள் கடந்த காலங்களிலே உள்ள விடயங்களிலே காணப்படுகின்றன. எனவே பொருள்களை கொண்டு நேர்ச்சை செய்வதற்கு பதிலாக இவ்வாறு நாங்கள் அந்த பொருள்களை அல்லாஹுக்காக எப்போது எப்படி செலவு செய்ய வேண்டுமோ அவ்வாறு செலவழித்து விட வேண்டும். அதன் பிறகு எங்களுக்கு நோய்களோ அல்லது எங்களுடைய ஏனைய தேவைகளை
நாம் அல்லாஹ்விடம் கேட்க தேவை வருகின்ற போது, நாம் முன்னர் செய்த தூய்மையோடு செய்த அந்த காரியங்களை நினைவுபடுத்தி குறிப்பிட்டு, அவற்றை கொண்டு யா அல்லாஹ், அதனை கொண்டு நீ எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றி தருவாயாக என்று பிரார்த்திக்க வேண்டும். அதுதான் சிறப்பான அம்சமாகும்.